தலைவா, நீ எதுக்கு உள்ள வந்த? என்ன பண்ண? இன்கம் டேக்ஸ் ரைட்ல மாட்டிக்கிட்டேன். இன்கம் டேக்ஸ் ரைடா? ஏன் புதுசா ஏதாவது பெரிய வீடு வாங்கினியா? இல்ல. அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சானுங்க? ஓ, பெரிய சைஸ்ல கார் ஏதாவது வாங்கினியா? இல்ல. அப்புறம் என்னதான் பண்ண? என்னோட டூ வீலருக்கு டேங்க ஃபில் பண்ண. இந்த டைம்ல எல்லாரும் சிரிக்கணும். என்ன வாழ்க்கடா, இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வணக்கம். ப்ரோ வாங்க சார், பெட்ரோல் போடணுமா சார்? பெட்ரோல் போடுங்க ப்ரோ. எவ்வளவுங்க? 1000 ருபீஸ்க்கு போட்டுருங்க ப்ரோ. 1000க்குலாம் இங்க வரியா? 1000க்குலாம் போடுறாங்க ப்ரோ? நாட்டு நடப்பு பாத்தீங்களா ப்ரோ? ஆமாங்க, பெட்ரோல் விலை ஏத்தி விட்டு ஒரு வேலைக்கு அங்க போக முடியல, வர முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியாதாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் போ. நீங்களும் தான் பாருங்க, என்ன கஷ்டப்பட்டா போற வர நான் எல்லாம் எங்களை திட்டுதே. நான் பெட்ரோல் ஏத்தி விட்ட மாதிரி நான் பண்ண எல்லாம் கவர்மெண்டோ போங்க சார். நீங்க எங்க சார் போறீங்க இப்போ? ஈஸியா போறேன் ப்ரோ. ஓ, ஈஸியா தான் உங்க ஆபீஸா சார்? போட்டோ ஷூட் ஈஸியா போய் போட்டோ ஷூட் எடுத்துட்டு அப்படியே ஒரு நாலு டிக்டாக் வீடியோ பண்ணி மஜா பண்ணுவா அப்படி. அதுதான் 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டேன். நீ டிக்டாக் பண்றதுக்கு தான் இப்ப 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டேன். ஆமா ப்ரோ. அதுல என்ன பண்ணுவ? அதுல பாருங்க, டெமோ பாருங்க. மிடில் கிளாஸ் வாழ்க்கை, மிடில் கிளாஸ் வாழ்க்கை. பெட்ரோல் போடுற ஒரு ஒரு சொட்டும் எங்க ரத்தங்க. மிடில் கிளாஸ் வாழ்க்கை உங்களுக்கு அதோட கஷ்டம் புரியாது வாழ்ந்து பாக்குற வரைக்கும். இதுக்கு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் வந்துட்டானுங்க. பெட்ரோல் 1000 ரூபாய்க்கு போட்டு டிக்டாக்ல போயிட்டு எடுக்கிற நாய் பெட்ரோல் நாட்டு நடப்பு பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கடா இது. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நீங்க ஆட்சிக்கு வர்றப்போ நாங்க பெட்ரோல் கேஸ் விலையெல்லாம் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தீங்க. ஆனா உங்க கட்சியில பாத்தீங்கன்னா இப்ப பெட்ரோல் விலை வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கிட்ட போயிருச்சு, கேஸ் விலை பாத்தீங்கன்னா 900 ரூபாய் கிட்ட போயிருச்சு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? தம்பி, இந்த லாக்டவுன்ல எல்லாம் வீட்லயே இருந்து தொப்ப வந்துருச்சு. பக்கத்துல போறதா இருந்தா கூட பைக்ல போறாங்க. இப்ப பெட்ரோல் விலை ஏத்துனதுக்கு அப்புறமா எல்லாரும் நடக்க ஆரம்பிப்பாங்க, நாடே ஆரோக்கியமா இருக்கும். அதுக்காக தான் எங்க கட்சி இப்படி பண்ணிருக்கு சார். எலக்ட்ரிக் ட்ரெயின் 5 ரூபா 10 ரூபான்னு டிக்கெட் இருந்துச்சு, அதுலயும் நீங்க விலையேத்தி விட்டீங்களே, என்ன சார் இது நியாயம்? தம்பி, கேஸ் விலைய பத்தி சொன்னீங்களே, அதையே ஏத்தணும் தெரியுமா? விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா விறகடுப்பு யூஸ் பண்ணாதான் விவசாயிங்க விறகு விற்பாங்க, அப்பதான் அவங்களோட பொருளாதாரம் ஏறும். அதுக்காக தான் எங்க கட்சி இப்படி பண்ணிருக்கு தம்பி. சார், இருந்தாலும் கொஞ்சம் இந்த கூலிக்கு போறவங்க, டெய்லி வேலைக்கு போறவங்களுக்கு இந்த பெட்ரோல் விலை கம்மி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்ப சார் குறையும்? ஏன் சார் குறையவே மாட்டேங்குது? இது நான் சொல்றதை விட என்னோட கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதையே நீ கேள். அது நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இங்க நம்ம வர்றது வந்து சேர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. கப்பல் வர்றது லேட்டாக இருக்கிறது, அதே மாதிரி அதற்கான டிரான்ஸ்போர்டேஷன், ஏன்னா உலகளவிலான இதுதான் இருக்கிறது. வெங்காய லோடுல வர மாதிரி பேசுறாரு உங்க தலைவர். என்ன வாழ்க்கை! அழுகை என்னும் அருவியில் தினம் தினம் நானும் விழுந்தேனே. என்னடா மாப்பிள, ஏன்டா அப்படி சோகமா இருக்கிற? ஏன்டா அப்படி சோகப்பட்டா பாடிக்கிட்டு இருக்கிற? ஒரே கடன் மச்சா. என்ன கடன் உனக்கு? அந்த டீ கடைக்கார அண்ணன் அவர் அக்கௌண்ட்ட செட்டில் பண்ணல. எவ்வளவு வச்சிருக்க? அது ஒரு 200 ரூபா இருக்கு. மல்லிகை கடையில 2000 ரூபா கிட்ட இருக்கு. என்ன பண்றேனே தெரியல, அழுகையா வருது. இப்படி மொத்தம் 2200 ரூபா தான் கடன் உனக்கு? ஆமா மச்சா, மானம் போயிரும்ல. அழுகை ஏன் எனக்கு கடன் கொடுத்தா? ஏய், நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமாடா? எவ்வளவு இருக்கு? 481,000 கோடிடா. உனக்கு எத்தனை சைபர்னு கூட தெரியுமா? 481,000 கோடி கடனை வச்சுக்கிட்டு வெற்றி நடை போடும் தமிழகமே அப்படின்னு பாடிக்கிட்டு இருக்கிறப்போ நீ 2200 ரூபாய்க்கு காலரை தூக்கி விட்டு நடக்கலாம்டா. நீ ஒருவேளை ஆட்சிக்கு வந்தனா என்னடா பண்ணுவ? மக்களுக்கு என்ன பண்ணுவ? அரிசி விலைய குறைச்சு கொடுப்பேன், அது அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் எல்லாம் குறைப்பேன், வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுப்பேன், ஏதாவது பண்ணு. நல்லா நல்லது பண்ணு மச்சான் அவங்களுக்குலாம். அதான் மச்சான் நம்ம. நீ புழைக்க தெரியாத ஆளா இருக்கிய. அரிசி பருப்புன்னு அத்தியாவசிய பொருள் எல்லாம் பேசிட்டு அசிங்கமா. அப்புறம் அங்க பாரு எங்க தலைவர. சரி விட, உதய சூரியன் உதிச்ச உடனே எல்லாத்தையும் குவார்டர் ஃப்ரீ. ஏய், என்ன ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு? பாட்டை மாத்தி போட்டாங்களோ, இந்த மாதிரி பாட்டு போட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஒரு குவார்டர், ஒரு குச்சி, ஒரு சரக்கு, ஒரு அபாயல், ஒரு முறுக்கு, ஒரு ஆம்லெட் அப்படி போட்டிருந்தா என்ன. இந்த காலத்துல பசங்கள்லாம் படிக்கிறாங்க? 2045ல இந்த பசங்கள்லாம் படிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னவோ மொபைல்ன்றாங்க, என்னவோ சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே.
நாங்கள்லாம் அந்த காலத்தில் 2020-21 பத்தாவது படித்தப்போ எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், என்னமா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், எவ்வளவு வேர்வை சிந்தி படிச்சிருக்கோம். அந்த பத்தாவது பாஸ் பண்ணுறப்பனா அப்படியே கொலை நடுங்கிடும். 2045 இந்த பசங்கள்லாம் உருப்பிட மாட்டாங்க, உருப்பிடுறது வழியே இல்லை. நாங்கள் படித்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருந்தா செத்துருவீங்கடா, செத்துருவீங்க. ஐயோ, ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு வேற போல, எப்படி 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிறேனே தெரியலையே. 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் பொதுத்தேர்வின்றி தேர்ச்சி பெறுவதாக முதலமைச்சர் பழனிசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார். என்னது ஆல் பாஸா? ஹாய் மோஜி வியூவர்ஸ், 10ஆம் கிளாஸ் வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ இபிஎஸ் ப்ரோ, ஐ லவ் யூ. இதே மாதிரியே நீங்கள் எல்லா தடவையும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வயசான அப்புறம் உங்களுக்கு தான் என் ஓட்டு. ஐ லவ் யூ, லவ் யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிச்சடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி, சேனல் நம்மது. அந்த கடைசி இது நான் சொல்லிக்குவா? சொல்லு. என் பேர் அழுக்கடாது.